ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது வந்துட்டு நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு யூடியூப் சேனல் இப்போ ஸ்டார்ட் பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் காமனாக ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு கண்டென்ட் இல்லாமல் போயிடும், இல்லைனா அவங்க யூடியூபோட வீடியோஸ்க்கு வந்து வியூஸ் வந்து ரொம்பவே லோவாக போகும். அதாவது நான் சொல்கிறது ரொம்பவே லோவாக போகும். ஸோ அந்த மாதிரி யூடியூப் சேனல் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தெல்லாம் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாலே போதும், உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்து நம்ம கூகுள் ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு இதில் போயிட்டு கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ ரெண்டு வெப்சைட் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சர்ச் ஆட்ஸ், அது கிடையாது, கீழே இருக்கும் கூகுள் ட்ரெண்ட்ஸ்னு. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு என்டர் எ சர்ச் டேம் ஆர் எ டாபிக் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா, அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ரீசெண்ட்லி ட்ரெண்டிங். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து வந்துடும் லீக் ஒன் 50K ப்ளஸ் சர்ச்சஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பற்றி சர்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லாலிகா வந்து 1 மில்லியன் ப்ளஸ் சர்ச்சஸ்ஸு, ஈவர் விஸ் பார்சிலானா வந்து 200K ப்ளஸ் சர்ச்சஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக சர்ச் பண்ணப்பட்டது. நீங்கள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லைன்னா கூட இதுலேருந்து ஒரு ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் எடுத்து கூட வீடியோவை பண்ணலாம். இதெல்லாம் வந்து இதுலேருந்து நீங்கள் இந்த நியூஸ் பற்றி ரிலேட்டடாக வந்து வீடியோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டீசெண்டான வியூஸ் வந்து கண்டிப்பாகவே போகும். ஏன்னா 500-550K ப்ளஸ் சர்ச்சஸ்னா மோஸ்ட்டாக இதுலேருந்து வந்து யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க தேடி இருக்காங்க. ஆனால் ஸோ நம்ம பண்ணுறப்ப நமக்கான வியூஸ் வந்து கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இப்படியும் நம்ம வீடியோ வந்து பண்ணலாம். அதாவது வந்துட்டு அதில் ஆல்ரெடி ட்ரெண்டிங்கில் இருக்க சர்ச்சஸ் வச்சு நம்ம அது ரிலேட்டடாக கண்டென்ட் பண்ணி வீடியோ பண்ணால் கூட நமக்கு வியூஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு வந்துட்டு நான் தேடுற கண்டென்ட்டில் தான் நான் வீடியோ பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எது பற்றி தேடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பப்ஜியில் கண்டென்ட் போடணும் அப்படின்னா பப்ஜின்னு வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. பப்ஜின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வந்துட்டு இந்தியா பாஸ்ட் 12 மந்த்னு இருக்கும். ஸோ அந்த 3 லைனை கிளிக் பண்ணிட்டு பீரியட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, எத்தனை மந்த்னு. ஸோ இது வந்துட்டு பீரியடில் வந்து நான் வந்து இப்போ வந்து பாஸ்ட் டே வந்து கொடுத்துக்கிறேன். பாஸ்ட் டே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது, கூகுள் ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு யூடியூப் சர்ச் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு யூடியூப்பில் எவ்வளோ சர்ச் பண்ணியிருக்காங்கிறது தான் மெயினாக தேவை. ஸோ அப்படி இருக்கிறப்ப வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன டாபிக் சர்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரோட்டோன் டாபிக், அப்புறம் வந்துட்டு பிஜிஎம்ஐ, ஹைட்ரா டேஞ்சர். ஸோ இதெல்லாம் வந்து பப்ஜி ரிலேட்டடாக வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இதை வந்து கீவேர்டாக யூஸ் பண்ணி வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் போகும். ஸோ நீங்கள் இப்படியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன இருக்கோ அதை வச்சும் பண்ணலாம். இப்போ வந்து நான் அதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் வேறு ஒன்று கொடுக்குறேன். அதாவது வந்துட்டு இப்போ இங்கே வந்துட்டு குக்கிங்னு வந்து கொடுக்குறேன். ஸோ குக்கிங்னு வந்து கொடுத்தோன்னே, ஸோ இங்கே வந்து குக்கிங் வந்து இது பாஸ்ட் டே யூடியூப் சர்ச்சில் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பரோட்டா சர்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரான், சிக்கன் கறி, அதாவது கெபாப் டிஷ்ஷு. ஸோ இதெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு பஞ்சாபி லாகர், சிக்கன் கறி, ஸோ இதெல்லாம் சர்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாவது ஒரு டிஷ்ஷை வந்து செஞ்சு அதில் இதை வந்துட்டு ஒரு கீவேர்டாக யூஸ் பண்ணி வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வியூஸ் வந்து போகும். ஏன்னா நிறைய பேர் வந்து குக்கிங் சேனல் வச்சுருப்பாங்க, குக்கிங் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, வியூஸ் போயிட்டுருக்காது. ஸோ ரிலேட்டடாக இது ரிலேட்டடாக நீங்கள் பண்ணுறப்ப, இதெல்லாம் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது சர்ச்சு. ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் வீடியோ போகிறப்ப கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான வியூஸ் வந்து போகுங்கிறதுல எந்த வித மாற்றமுமே கிடையாது. இல்லை ப்ரோ நான் டெக்னாலஜி வீடியோ போட போகிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு இதே சர்ச் டேமில் வந்துட்டு டெக்னாலஜின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா, ஸோ டெக்னாலஜின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அது ரிலேட்டடான டாபிக் நேற்று வரையும் என்னென்னு சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து வந்துடும். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக், அதாவது சரி எந்த ஸ்டேட்டில் வந்து எவ்வளோ சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும். ஸோ டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி அண்ட் கிராண்ட் தெஃப்ட் ஆட்டோ, அதாவது GTA 4 வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க, தென் அயன்மேன். ஸோ நிறையா வந்து சர்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது ரிலேட்டடாக ஒரு டாபிக் போட்டிங்கன்னா கண்டிப்பாக, இப்போ GTA 4 பற்றி ஒரு டாபிக் போட்டிங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வியூஸ் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு மோர் தென் 15 டாபிக்ஸ் வரையும் இருக்குது. சாரி, இங்கே ஒரு நிறைய பேஜஸ் வந்துருக்கு. நீங்கள் இந்த எந்த பேஜஸ் வேணாலும் யூஸ், அதாவது இந்த எல்லா பேஜஸ்லையுமே இருக்க டாபிக் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் தெரியும்னா நீங்கள் ஏதாச்சும் வீடியோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து வியூஸ் போகும். ஸோ இப்படியே வந்து நீங்கள் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு அவங்களே கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேட்டகரியில் எந்த கேட்டகரி வேணுமோ உங்களுக்கு அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணிட்டு அந்த கேட்டகரியில் வந்துட்டு என்ன ட்ரெண்டிங் சர்ச்சஸ் இருக்கோ நீங்கள் அதை ரிலேட்டடாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் வந்து போகும், உங்களுக்கு கண்டென்ட் ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் எல்லாருமே மஸ்ட் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா யூடியூபர்ஸுக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கனாலும் உங்களுக்கு வந்து கண்டென்ட் இல்லைன்னா இந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாருமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு 100% வந்து லீகல் வெப்சைட் தான். ஸோ எல்லாருமே மஸ்ட் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இன்னும் இந்த மாதிரி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கண்டென்ட் இல்லாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.